வணக்கம். ஒவ்வொரு நாளும் மோடி அரசு புது புது விதிமுறைகள் அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டு வராங்க. மக்கள் தூங்கி எழுந்த உடனே இன்றைக்கி என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்ற பயத்திலேயே இருந்துக்கிட்டு இருக்காங்க. சரியாக திட்டமிடாமல் மோடி அரசு மக்களை நன்றாக குழப்பி வருகிறார்கள். இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி, சில வாரங்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஒருவர் 2.5 லட்சத்துக்கு மேலே டெபாசிட் செஞ்சார் அப்படின்னா வரியும் 200% அபராதமும் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒருவர் 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் செஞ்சால் வரியும் அபராதமும் சேர்த்து 75,000 ரூபாய் கட்டணும். ஆனால் நேற்று இதில் மாற்றம் செஞ்சுருக்காங்க. என்ன அப்படின்னா, அருண்ஜேட்லி அவர்கள் டாக்ஸேஷன் லாஸ் தொடர்பான சட்டத்தில் திருத்தம் செஞ்சு மசோதாவை லோக்சபாவில் தாக்கல் செஞ்சுருக்காரு. செஞ்ச திருத்தம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நவம்பர் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 31 வரைக்கும் டெபாசிட் செஞ்ச பணத்தோட அளவு 2.5 லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா 50% வரி கட்டணும். மீதமுள்ள பணத்தில் 50% மட்டும்தான் டெபாசிட் செஞ்சவருக்கு கையில் வரும். மீதி 50% பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் யோஜா அப்படின்ற திட்டத்தில் டெபாசிட் செஞ்சுருவாங்க. 4 வருஷம் கழித்து தான் அந்த பணம் கைக்கு வரும். அந்த பணத்துக்கு 4 வருஷத்துக்கு வட்டியும் தரமாட்டாங்க. அந்த பணத்தை நாமளே டெபாசிட் செய்யணுமா இல்லைன்னா அவங்களே எடுத்துக்குவாங்களா அப்படின்ற விவரம் வெளியிடலை. மசோதா சட்டமான பிறகு முழு விவரமும் நமக்கு தெரிய வரும். 5 லட்சத்துக்கு இப்போ எவ்வளவு வரி கட்டணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். 1.5 லட்சத்தை வரியாக கட்டணும். 1.5 லட்சம் பிரதம மந்திரியின் கரீப் கல்யாண் யோஜனா திட்டத்தில் வட்டி இல்லாமல் 4 வருஷம் தங்கிடும். கையில் கிடைக்க போகிற தொகை மீதி இருக்கிற 2.5 லட்சம் ரூபாய் தான். விவரம் தெரிஞ்ச மக்கள் தங்களோட நண்பர்கள் அல்லது உறவினர்களோட வங்கி கணக்கில் பணத்தை பிரித்து போட்டுருவாங்க. ஆனால் விவரம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. எவ்வளவோ தாய்மார்கள் பெண்ணின் திருமணத்திற்கோ பிள்ளைகளின் படிப்பு செலவிற்கோ பணம் சேர்த்து வச்சுருப்பாங்க. நோய்வாய்ப்பட்டவர்கள் நிலத்தை விற்று கடனை வாங்கி ஆப்ரேஷனுக்கு காசு சேர்த்து வச்சுருப்பாங்க. வியாபாரிகள் சிறுக சிறுக சேர்த்து வச்சு தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்ற ஆசையில் இருப்பாங்க. அந்த மக்களோட ஆசையில் மண்ணை போட்டுட்டாரு மோடி. 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் 1 நிரபராதி கூட தண்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் மோடியின் திட்டமோ 1 குற்றவாளியை தண்டிக்க 100 நிரபராதிகளை தண்டிக்கிறது. அந்த மசோதாவில் இன்னும் ஒன்றையும் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை பணத்தை டெபாசிட் செய்யாமல் வீட்டிலே பதுக்கி வச்சுருந்தாங்க அப்படின்னா தேடுதல் வேட்டை மூலமாக அந்த பணத்தை பறிமுதல் செஞ்சால் 85% வரி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லாத பணத்தை எவன் வீட்டில் வச்சு பாதுகாக்க போகிறான் அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் இந்த 80% வரி யாருக்கு பொருந்தும் அப்படின்னும் எனக்கு தெரியல. பிஜேபி லோக்சபாவில் பெரும்பான்மை பலத்தோடு இருக்குது, ஆனால் ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இல்லை. எதிர்கட்சிகள் இதை முடக்கிடுவாங்க, அதனால் இது சட்டம் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படி நடக்க போகிறதில்ல. ஏன்னு பார்த்தா, மணி பில் தொடர்பான மசோதாக்கள் லோக்சபாவில் நிறைவேறினா மட்டும் போதும், அது ராஜ்யசபாவில் நிறைவேற வேண்டிய அவசியம் இல்லை. லோக்சபாவில் பிஜேபிக்கு பெரும்பான்மை கொடுத்த தவறுக்கு இப்போ தான் நாம் பலன் அனுபவிக்கிறோம். மோடி அரசோட இந்த திட்டம் ஒரு திட்டமிட்ட கொள்ளை அப்படின்றதுக்கு இன்னொரு ஆதாரம். இந்த திட்டத்தை அமுல்படுத்துறதுக்கு முன்னாடி 2.5 லட்சத்துக்கு மேலே பணத்தை கையில் வச்சுருந்தா அது கருப்பு பணம் அப்படின்ற விவரத்தை எல்லா மக்களுக்கும் இந்த அரசு கொண்டு சேர்த்ததா? சரியான விளம்பரங்கள் செஞ்சாங்களா? நம்ம நாட்டில் 25% மக்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் அப்படின்றது மோடி அவர்களுக்கு தெரியாதா? இப்போ திடீர்னு 50% வரி அப்படின்னு சொல்கிறாங்க. மீதி தொகையில் 50% பணத்தை 4 வருஷத்துக்கு தரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பாமரனோட வயிற்றில் திட்டமிட்டு அடிக்கிறாங்க. தொழிலதிபர்களோட 500,000 கோடி ரூபாய் வாராக்கடனை வசூல் செய்ய இந்த அரசுக்கு நாதி இல்லை. நம்மக்கிட்ட பணத்தை பறித்து திரும்பவும் தொழிலதிபர்களுக்கு தான் கடனாக கொடுக்க போகிறாங்க. தேசபக்தி நாட்டு நலன் அப்படின்னு சொல்லி திட்டமிட்ட கொள்ளையில் ஈடுபடுறார் மோடி. ஒரு சின்ன சட்ட திருத்தம் செய்ய மனமில்லாமல் லோக்பால் சட்டத்தை 2.5 வருஷமாக கிடப்பில் போட்டிருக்கு மோடி அரசு. ஆனால் மக்களோட பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு இப்போ அவசர அவசரமாக சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. இந்த அரசு யாருக்காக செயல்படுது அப்படின்ற சந்தேகம் இன்னமும் வலுவாகிறது.
இது நிச்சயம் கண்டிக்கத்தக்க செயல். மக்கள் எல்லோரும் வீதியில் இறங்கி போராடணும். அப்படி செய்யலைன்னா மக்கள் எல்லோருமே அரசுக்கு அடிமைகள் அப்படின்னு கூட மோடி அரசு சட்டம் கொண்டு வர தயங்க மாட்டாங்க. நான் அடிமையாக இருக்க விரும்பலை, நீங்கள் எப்படி? இதை கேட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.